ஸோ இது எல்லாமே வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் அதை தீர்மானிப்பது அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவர்களுக்கு பங்கு இருந்தாலும், ஆனால் அதை தீர்மானிப்பதில் வந்து திதி யோகம் கரணத்தில் தான் வந்து அதிக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கே அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் திதி யோகம் கரணத்தில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம யோகங்களுக்கு தான் அதில் வந்து அதிக ஒரு பங்கீடு என்பது உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்த நாம யோகத்தை மட்டுமே வைத்து கொண்டு மிக சரியாக துல்லியமாக அவங்களுடைய கர்மாவை வந்து தீர்மானிக்க முடியும். அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கப்படுந்தாங்க, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் வந்து கெடுபாடுகளாக நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதில் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது, எதன் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஈஸி தான். பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது சுலபம், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது அப்படின்லாம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த கர்மாவை வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் அதுலேயும் வந்து நித்திய நாம யோகத்தை வைத்து நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக அதேமாதிரியே வந்திருக்கும், யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து கெடுபலன்களாகட்டும் ஒரு நல்ல காரியங்களாகட்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிட முடியும்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னாக்க நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுடைய கர்மாவை வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த பெயர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்கும், பிறந்த நேரம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் 9 கிரகங்களுடைய பாதசாரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தீய கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறது எப்படி, ஒழிக்கிறது எப்படி, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுங்கிறது எல்லாம் மேக்ஸிமம் வந்து எழுதுங்க, சும்மா கேட்டு போகாதீங்க. அது வந்து நம்ம வந்து காட்டோடு வந்து போயிடும். எப்பொழுதுமே வந்து நம்ம எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் வந்து பயிற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை எடுக்கிற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எழுதி பார்ப்போம், எழுதி வைப்போம். ஸோ அது எழுதும்போது என்னாகும்னா நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல மூளையில் வந்து பதியும்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு வந்து நோட்டு பேனாவை எடுத்து எல்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களில் இந்த பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே சுற்றினாலும் நிச்சயமாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே நம்ம எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா. ஸோ அவர் தான் வந்து திதியோகரணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்னு சொல்லலாம். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து முறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேனால, ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா நித்திய நாம யோகம் எழுதி சுகர்மம் சித்தி பிராமியம், சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அவங்க ஜாதகத்தெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. எல்லோரும் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அப்படியே ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த திதி, பிறந்த நித்திய நாம யோகம் அல்லது வெறும் நாம யோகம் அல்லது வெறும் யோகம்னு போட்டுப்பாங்க, அப்புறம் கரணம்னு போட்டுப்பாங்க. ஸோ அதில் பாருங்கள், நீங்கள் வந்து பிறந்தது வந்து சுகர்மம் நாம யோகம், சுகர்மம் நித்திய நாம யோகம், சுகர்மம் யோகம் அப்படிலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ சொல்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு தான். அந்த கர்மாவை தீக்கிறதுக்குன்னா வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ சுகர்மம் நாம யோகம், சித்தி நாம யோகம், பிராமியம் நாம யோகம். பிராமியம்னு இருக்கோ சில இதுலலாம் வந்து பிராமியம் ஓகே, பிராமியம் சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகம் ரைட். உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் வந்து கேது பகவான். இருக்கிறதுலேயே ஒரு குழப்பவாதியே இவர் தான், மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தருவரே வந்து இவர் தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்மளை வந்து நம்மளை பைத்தியமாக மாற்றிட்டு கிளம்பிடுவார். ஒரு மனநல பாதிப்பு நோய் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து
சனி சந்திரன் கேது இந்த மாதிரி கிரகங்களால் தான் அந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்பட்டு ஒரு வித குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு பைத்தியம் மனநலம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வந்து பரிதாபமான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. கேது பகவான் வந்து வெரி வெரி டேஞ்சரான ஒரு கிரகம் தான். ஆமாம், அதனால் எடுக்கிற முடிவுகள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு நிதானம் வேணும், பொறுமை வேணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து அதிக ஈடுபாடுகளை வந்து உருவாக்கினார். அது நல்லது இல்லை. எப்பொழுதுமே ஒரு யோக கிரகம் ஒரு யோகியோ அல்லது ஒரு கரணமோ அல்லது உபயோகமோ அல்லது வேறு ஏதாவது யோக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ அது தன்னுடைய காரகத்தில் வந்து ஈர்க்கும் போது அந்த செயலில் வந்து நம்ம வந்து ஈடுபடலாம், தப்பு இல்லை, நல்லாயிருக்கும் வாழ்க்கை. ஆனால் நம்மளுக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகம், ஊழ்வினை கர்மாவை தரக்கூடிய கிரகம், அதன் வழியில் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நம்ம அதன் பின்னாடி போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நல்லது கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்த வரையும் ஒரு 75-80 ஜாதகர்கள் வந்து எதை செய்யக்கூடாதோ அதை தான் வந்து பண்ணிட்டுருப்பாங்க. எதை எதெல்லாம் பண்ணணும்னா நிம்மதியாக வாழ்வாங்களோ டெவலப் ஆவாங்களோ அதெல்லாம் வந்து தொடர்றதே கிடையாது. கரெக்டாக இப்போ நம்ம வந்து ஒரு வழிபாடுகள் ஒரு கோவில்களாகட்டும் ஒரு மந்திரங்களாகட்டும் ஒரு நவரத்தின கற்களை வந்து பயன்படுத்துகிறோம், நிறங்களை பயன்படுத்துகிறோம், நியூமராலஜி பயன்படுத்துகிறோம், வாஸ்து பயன்படுத்துகிறோம், கிரகங்களுக்குன்னு சில உணவுகள் இருக்குது, தல விஷயங்கள் வந்து இருக்குது, இப்படி நிறைய நிறங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இவங்க எதை தொட்டால் டெவலப் ஆகுங்களோ அதெல்லாம் வந்து தொட மாட்டாங்க, எதை தொட்டால் வந்து பிரச்சனையாகுமோ வீழ்வாங்களோ அதை தான் வந்து ஹெட்டியாக வந்து பிடிச்சிட்டு இருப்போம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ வந்து கேது தானே உள்வினை தர்மாவை கர்மாவை தரக்கூடிய கிரகம். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொள்ளு அப்படின்ற உணவை வந்து தொடவே கூடாது, கொள்ளு சிறுதானியங்கள்லாம் முடிஞ்சளவு வந்து கம்மி பண்ணிக்கணும், ஆனால் அதை தான் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வழிபாடு, ஜீவசம்பாதிகள், ஆஞ்சநேயர் வழிபாடு, சரிங்களா, இந்த ட்ராக்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அகவே ஆகாது. அதில் போனாலும் அவங்க வந்து முழுமையை அடைய முடியாது, எல்லாமே அறகுறையாகவே நிற்கும். எதுக்காக அவங்க வந்து அதில் பயணிக்கிறாங்களோ அது வந்து சுத்தமாக வந்து கிடைக்காது. அப்படிதான் ஒரு நிலை வந்து ஏற்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன தான் சொன்னாலும் அதில் தான் அவங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து பயணம் பண்ணிக்கணும். முடிஞ்சளவு வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து கம்மி பண்ணிக்கணும், சன்னியாசத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு வந்து ஓகே, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, எங்களுக்கு வந்து மனைவி இல்லை, மக்கள் இல்லை, எங்களுக்கு வந்து பந்த பாசெல்லாம் வந்து வேண்டாம், நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, நாங்கள் இந்த லைனில் போகிறோம் அப்படின்னா ஓகே தான். கல்யாணம் பண்ணிட்டா இந்த இது வந்து நீங்கள் வந்து முடியலை வந்து கம்மி பண்ணிக்கணும். கரெக்டுங்களா, முடியலை கம்மி பண்ணிங்கன்னா தான் திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அதேபோல் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர்மம் சித்தி பிராமியத்தில் பிறந்துட்டு ஜீவ சமாதிகளாக சுற்றிட்டு இருப்போம், ஜீவ சமாதியெல்லாம் போயிட்டு இருப்பான். அப்புறம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க, ஐயா எனக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு வந்து 35 வயசாகிடுச்சு, 40 வயசாகிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க, எந்த பரிகாரம்னாலும் நான் செய்ய தயார் அப்படின்னு. நான் பார்த்தோன்னே கேட்பேன், நான் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னா ஆமாங்க, அதில் என்ன தவறு அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க, நீங்கள் வந்து போகக்கூடாத ஸ்தலங்கள் அது, அங்கெல்லாம் வந்து போகும்போது உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுகளை வந்து அதிகமாகும், ஸோ அதில் வந்து இயற்கை ரகசியங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பப்படுவீங்க. ஸோ வந்து மீண்டும் பிரவாநிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ இந்த ட்ராக்கில் நீங்கள் வந்து டீப்பாக வந்து போகும்போது அது வந்து திருமணம், செக்ஸு, குழந்தை பிறப்பு, ஸோ குடும்பம், அதில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள், இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து நாட்டெல்லாம் போயிடும். கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணங்கள் மட்டும் இருந்தால் போதாது. ஸோ நம்ம வந்து யார் கூட இருக்கணும், யார் கூட சேரணும், எதை பற்றி அதிகமாக பேசணும், எதை பற்றி அதிகமாக சிந்திக்கணும்னு இருக்கு. நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் வந்து வருஷக்கணக்கில் வந்து சன்னியாசிகளுடனே சுற்றிட்டு இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு ஆச்சரியம். கரெக்டு தானே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ரீசனாக இருக்குது, நான் ரொம்ப வருஷமாக இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன், அப்போ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலையோ அப்படி கேட்குறாரு. ஆமாங்க, அதுதான் காரணம். இதே மாதிரி ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் பாதிப்பு,
அதே போல் திருவாதிரை சுவாதி சதயம் அந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும், அதே போல் புனப்புசம் விசாகம் போராட்டம் அதனுடைய ஒன்றாம் பாதத்தில் வந்து பிறந்திருந்தாலும், கேது பகவான் நோயை தரக்கூடிய நிலையில் வந்து வருவாங்க. இந்த கட்டிகள், வைரஸ் சார்ந்த உபாதைகள், எங்கேயாவது வந்து பிளாக் ஆகிறது, தடைப்படுவது, கரெக்டுங்களா? அது இல்லாமல் கேது வந்து நோயை தரக்கூடிய நிலையில் பெண்களுக்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கரிசலிவுகள், மென்சஸில் ஏதாவது ஏற்றாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து வருவாங்க. இப்போ நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து, நீங்கள் சுவர்ணம் நாமயோகத்தில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் வந்து கொல்லிமலை. நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அறப்பளீஸ்வரம், அங்கே போகும்போது அப்போ அற்புதமான தோசை நிவர்த்தி வந்து கிடைக்கும் சொல்லலாம். அடுத்து நீங்கள் சித்தி நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்களா, நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலந்துறைநாதர், அரியலூரில் இருக்கக்கூடிய ஆலந்துறைநாதர். பிராமியத்தில் வந்து பிறந்தவர்களுக்கு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர், மயூரநாதர் அவரை போய்ட்டு தரிசனம் பண்ணலாம். என்றைக்கு போனால் நல்லது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து மிருக சீரிசம், சித்திரை, அவிட்டம் அந்த மாதிரி நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம் ஒன்று. அதே போல் ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாமயோகங்கள் இருக்கும்போது போகலாம், பத்திரைக்கரணம் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். இப்படிலாம் போகும்போது அந்த தோஷம் வந்து உடனே வந்து நிவர்த்தி அடையும். முடிஞ்சளவு வந்து விநாயகர் கோவில், ஜீவசமாதிகள் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஆஞ்சநேயர் கோவில் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஜி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து திருதி வியதிவாதம் மகிழ்ச்சி.